السلام عليكم ورحمة الله وبركاته. نعم طالبي يرى தக்காளி இறா செய்ய போகிறோம். அதுக்கு தேவை இறா, தக்காளி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு, அவுச்ச தக்காளி அவுச்சு சில்லி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டு போட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் எண்ணெயில் ஆசிஷன் சீரகத்தை போட்டலாம். எண்ணெயில் வந்து இறா வழி வச்சிடலாம். வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது வந்து அப்படி எண்ணெயிலையும் வந்து சுருளிட்டோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடும். அந்த எறாவோட கொஞ்சி ஸ்மெல் வந்து எடுத்துரும். நல்லா கிரேவி கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாம். கடல உப்பு கொஞ்சம் போட்டலாம். இப்போ வந்து நல்லா இது பண்ணிச்சு. இது வந்து கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே சிம்பிள் வந்து எண்ணெய் உடட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க திக்காகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு 2 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா திக்காயிருக்கு கிரேவி.